வணக்கம் நண்பர்களே, நம்மளோட ப்ரோக்ராமிங் லூப்பிங் சீரீஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ரோக்ராம் பைனரி டு டெசிமல். அப்போ ஏதாவது ஒரு பைனரி நம்பரை கொடுக்குறாங்க, அதோட கரஸ்பாண்டிங் டெசிமல் வேல்யூ என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்ப்போம். அப்போ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, சாதாரணமாக ஒரு பைனரி நம்பரை கொடுத்தா நம்ம எப்படி டெசிமலை மாற்றுவோம் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம எப்படி மாற்றுறோங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை ப்ரோக்ராமிங்கை மாற்றுறது ரொம்ப ஈஸியான வேலை தான். நம்ம ஏதாவது ஒரு பைனரி நம்பர் எடுத்துக்கிடுவோம். இப்போ நான் எடுத்துக்கிட்ட பைனரி நம்பர் 1010, இப்படி ஒரு பைனரி நம்பர் எடுத்துக்கிட்டேன். இந்த பைனரி நம்பரில் நான் முதல்ல என்ன பண்ணணும், முதல்ல இந்த டிஜிட்டை மட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போது 0 0 × 2 power, இது பைனரி இல்லையா, அதனால 2 power 0. அதுக்கடுத்து இந்த 1 எடுத்துக்கணும், 1 × 2 power 1. அதுக்கப்புறம் இந்த 0 எடுத்துக்கணும், 0 × 2 power 2. அதுக்கப்புறம் இதை எடுத்துக்கணும், 1 × 2 power 3. இதை கண்டுபிடிக்கணும். அப்போது எனிதிங் பவர் 0 1 0 × 1 0, இந்த இடத்துல 1 × 2 power 1 2, இந்த இடத்துல 0, திரும்ப இந்த இடத்துல 2 power 3 2 power 3 = 8. அப்போ இது என்ன நம்பர் வரும்னா 10 வரும். 10 அப்படிங்கிற நம்பரோட கரஸ்பாண்டிங் பைனரி நம்பர் தான் இது. அப்போ 1010 10 அப்படிங்கிற நம்பரோட கரஸ்பாண்டிங் பைனரி நம்பர். இப்போ நமக்கு இந்த டெசிமல் நம்பர் தான் கண்டுபிடிக்கணும். இந்த டெசிமல் நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், இங்கே என்னென்னலாம் பண்ணணுங்கிறத நோட் பண்ணி வைப்போம். அது தெரிஞ்சாலே நமக்கு ப்ரோக்ராமிங் ரெடி. இங்கே என்ன பண்ணணும், முதல்ல கொடுத்துருக்கிற நம்பரில் ஒவ்வொரு டிஜிட்டாக உடைச்சோம். முதல்ல இதை தனியாக எடுத்தோம், அதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்தோம், அதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்தோம், அதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்தோம். அப்போ நமக்கு இப்படி நம்பரை உடைக்க தெரியுமா, அதுக்கான ஆப்ரேட்டர் என்ன நமக்கு தெரியும். 1010 மாடுலஸ் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. 10 கொடுத்துட்டோம்னா முதல்ல 0 வந்துடும், அதுக்கப்புறம் இந்த 101 வச்சுக்கலாம். அந்த 101 வச்சுக்கிட்டு மாடுலஸ் 10 கொடுத்தா இந்த 1 தனியாக வந்துடும், அதுக்கப்புறம் 10 மாடுலஸ் 10 கொடுத்தா 0 தனியாக வந்துடும், அதுக்கப்புறம் 1 மாடுலஸ் 10 கொடுத்தா இந்த 1 தனியாக வந்துடும். இப்படி ஒவ்வொரு நம்பராக உடைக்கிறது, இந்த ரிவர்ஸ் நம்பர், பாலிண்ட்ரோம், இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம். அதனால் அந்த ஐடியா நமக்கு இங்கே இருந்தால் போதும், அதே ஐடியாவை தான் நம்ம இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். அதே ஐடியா வச்சுட்டு தான் இந்த ப்ரோக்ராம் போகிறோம். என்ன, ஒவ்வொரு தடவை நமக்கு ரிமைண்டர் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் வழக்கமாக ரிமைண்டரை மட்டுமே ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். அப்படி பண்ணுறது மூலமாக சம் ஆஃப் டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கலாம், ரிவர்ஸ் நம்பர் கண்டுபிடிக்கலாம். இந்த தடவை ஒவ்வொரு தடவை ரிமைண்டர் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் அதை 2 power 0 2 power 1 2 power 2 2 power 3 மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆடே பண்ணணும். மல்டிப்ளை பண்ணினதுக்கு அப்புறம் தான் டெசிமல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற ஒரே ஒரு சின்ன சேஞ்ச். அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்போ கொடுத்துருக்கிற டெசிமல், கொடுத்துருக்கிற பைனரி நம்பரை நான் வந்து பைனரி அப்படின்னு வச்சுக்கிட்டேன். கொடுத்துருக்கிற பைனரி நம்பர் என்ன, 1010. இப்போ நம்ம டெசிமல் வேல்யூ முதலே கண்டுபிடிச்சிட்டோமா, இல்லை. அப்போ நான் என்ன எழுதிக்கலாம், நம்ம இப்போ கையில் இருக்கிற டெசிமல் வேல்யூ 0. இப்போ இதை வச்சுட்டு முதல்ல பைனரியோட ரிமைண்டர் கண்டுபிடிப்போம். அப்போ ரிமைண்டர் என்ன, பைனரி. ரிமைண்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, பைனரி மாடுலஸ் 10. மாடுலஸ் 10னா இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 1010 மாடுலஸ் 10, 1010 மாடுலஸ் 10. ரிமைண்டர் என்ன, முதல்ல எனக்கு கிடைக்கிற ரிமைண்டர் 0. அந்த 0 எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், 2 power 0 கண்டுபிடிக்கணும். அப்போ 2 power 0 கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, நமக்கு தெரியும். நம்ம இன்னொரு ப்ரோக்ராமில் ஏற்கனவே பார்த்துருக்குறோம், math.power அப்படின்னு ஒரு அப்ரோச் இருக்குது. அதில் நம்ம வந்து 2 power 0 கொடுத்துடலாம். அப்போ என்ன பண்ணணும், இந்த ரிமைண்டர், அந்த ரிமைண்டர் இன்ட்டு, ரிமைண்டர் 0 தானே, 0 × math.power of 2 power 0 அப்படின்னு கொடுக்கணும். இதை கண்டுபிடிச்சி இதை நம்ம கையில் இருக்கிற டெசிமல் வேல்யூ கூட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணுனா அப்படியே ஆட் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் நம்மளோட டெசிமல் வேல்யூ. அப்போ முதல்ல நமக்கு என்ன டெசிமல் வேல்யூ இருக்குது, 0 0 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன கிடச்சிச்சு, ரிமைண்டர் 0 0 ப்ளஸ் math.power of 2 power 0. 2 power 0, எனிதிங் பவர் 0 இந்த இடத்துல இன்ட்டு எனிதிங் பவர் 0 1 0 × 1 0 கிடைக்கும். அப்போ முதல்ல நமக்கு கிடைக்கிற டெசிமல் வேல்யூ 0. இதுதான் நம்ம கையில் இருக்கிற டெசிமல் வேல்யூ, இங்கே கிடைச்சிருக்கா, ரைட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா இந்த 1010 101 மாற்றணும். எப்படி மாற்றுறது நமக்கு தான் தெரியுமே, பைனரி ஈக்குவல்ஸ் டு பைனரி டிவைட் பை 10 கொடுத்துருவோம். அப்போ 1010 அப்படிங்கிறது 101 மாறிடுமா. இப்போ நம்ம கையில் இருக்கிற பைனரி என்னவா மாறிடும், இப்போ கையில் இருக்கிற பைனரி 101. திரும்ப இந்த 101 எடுத்துக்கிட்டு திரும்ப இங்கே போகிறோம். இப்போ கையில் இருக்கிற பைனரி என்ன, 101 மாடுலஸ் 10 1, கரெக்ட். இப்போ நம்ம கையில் இருக்கிற ரிமைண்டர் 1. அந்த 1 எடுத்துக்கிட்டு இங்கே வரப்போகிறோம். ஏற்கனவே இருக்கிற டெசிமல் வேல்யூ என்ன, 0. அப்போ 0 ப்ளஸ் ரிமைண்டர் 1, 1 × 2 power என்ன வரணும், இந்த இடத்துல 2 power 0 வரக்கூடாது, 2 power 1 வரணும். முந்தின தடவை 2 power 0 இருக்கணும், இந்த தடவை 2 power 1 இருக்கணும், இதுக்கு அடுத்த தடவை 2 power 2 இருக்கணும். அப்போ நமக்கு கிடைக்க வேண்டிய ஐடியா என்ன,
நீங்கள் யோசிச்சது கரெக்ட். இந்த இடத்துல முதல்ல ஐயோட வேல்யூ ஜீரோன்னு வச்சுக்கிடும், இந்த இடத்துல ஐன்னு வச்சுக்கிடும். அப்போ முதல் தடவை வரும்போது இது டூ கமா ஐன்னு வந்தால் ஐயோட பவர் ஐயோட வேல்யூ ஜீரோன்னு வருமா? அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒவ்வொரு தடவை மேலே போகும்போதும் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிடும். அப்போ இப்போ நமக்கு கையில் இருக்கிற ஐயோட வேல்யூ ஒன்றுன்னு இருக்கும். அப்போ டூ பவர் ஒன், இந்த இடத்துல ஒன்று இன்ட்டு டூ பவர் ஒன் அப்படின்னு இருக்கும். அப்போ ஒன் இன்ட்டு டூ பவர் ஒன் டூன்னு கிடைக்கும். கையில் இருக்கிற டெசிமல் வேல்யூ ஜீரோ, ஜீரோ ப்ளஸ் டூ, இப்போது என்னோடய டெசிமல் வேல்யூ டூ அப்படின்னு மாறிடும். இப்போ கையில் இருக்கிற பைனரி என்ன? கையில் இருக்கிற பைனரி 101, அந்த 101 டிவைட் பை 10 அப்படின்னா இப்போ என்னோடய பைனரி 10 மாறிடும். இப்போ ஐயோட வேல்யூ, ஐயோட வேல்யூ ஏற்கனவே 1 இருந்துச்சு, இப்போ ஐயோட வேல்யூ 2 மாறிடும். இப்போ நான் திரும்ப இதுதான் என்னோட ஐயோட வேல்யூ. இப்போ நான் திரும்ப மேலே போகிறேன். இப்போ கையில் இருக்கிற பைனரி என்ன? 10. இந்த 10 எடுத்துக்கிடுவோம், 10 மாடுலஸ் 10 ஜீரோ. அப்போ அந்த ஜீரோ தான் இப்போ எனக்கு கிடச்சிருக்கிற ரிமைண்டர். அந்த ரிமைண்டர் எடுத்துகிட்டு இந்த டெசிமல் கூட, இப்போ நம்ம கையில் இருக்கிற டெசிமல் வேல்யூ என்ன? 2. 2 ப்ளஸ் ரிமைண்டர் ஜீரோ இன்ட்டு 2 பவர் ஐயோட வேல்யூ 2. இங்கே என்ன இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா இங்கே ஜீரோ தான் வந்திருக்கு. அப்போ திரும்பவும் என்னோடய டெசிமல் வேல்யூ 2 மாறிடும். திரும்ப என்னோடய பைனரி வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். பைனரி வேல்யூ 10 டிவைட் பை 10 1 கிடச்சிரும். இப்போ 1 கிடைக்கும்போது இந்த ஐயோட வேல்யூ ஏற்கனவே 2 இருந்துச்சா, இப்போ ஐயோட வேல்யூ 3 மாறிடும். நான் திரும்பவும் மேலே போகிறேன். இப்போ என்னோடய பைனரி வேல்யூ 1, 1 மாடுலஸ் 10 எனக்கு 1 கிடைக்கும். அந்த 1 எடுத்துகிட்டு இங்கே வரேன். என்னோடய டெசிமல் வேல்யூ 2 ப்ளஸ் இந்த இடத்துல ரிமைண்டர் 1, ஐயோட வேல்யூ 3 1 இன்ட்டு 2 பவர் 3, பவர் ஆஃப் 2.5 கொடுத்தா 2 பவர் 3, அதாவது 8. இது 8 கிடைக்கும். 2 ப்ளஸ் இந்த 8, என்னோடய டெசிமல் வேல்யூ 10 கிடைக்கும். இப்போ நான் திரும்ப இங்கே வருவேன். என்னோடய பைனரி வேல்யூ 1, 1 டிவைடட் பை 10 ஜீரோன்னு கிடைக்கும். இதுக்கப்புறமா நான் போக வேண்டிய தேவையில்லை இல்லையா? அப்போது நான் எப்படி ப்ரோக்ராம் ஆரம்பிக்கணும்னா, இந்த இடத்துல என்னோடய பைனரி வேல்யூ எப்போ வந்து பைனரி வேல்யூ கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருக்கோ அப்போது நான் இந்த என்டையர் செட்டையும் நான் திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு தேவையான டெசிமல் வேல்யூ கிடச்சிரும். கடைசியாக லூப்புக்கு வெளியில் வந்து நான் பிரிண்ட் டெசிமல்னு கொடுத்தேன்னா இந்த ப்ரோக்ராம்க்கான டெசிமல் வேல்யூ எனக்கு கிடச்சிரும். இதுதான் பைனரி டு டெசிமல். இந்த பைனரி டு டெசிமலில் தான் நம்ம இந்த மேத் டாட் பவர் அப்படின்னு இருக்கிற ப்ரீ டிஃபைன்ட் பில்டின் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஜாவாவில் இந்த மேத் கிளாஸ் எங்கே இருக்குது, எந்த பேக்கேஜில் இருக்குது, இந்த பவர் என்ன பண்ணுது, இது ஸ்டாட்டிக் மெத்தடா இன்ஸ்டன்ஸ் மெத்தடா, இதெல்லாம் நீங்கள் ஜாவாவில் படிக்கும்போது இதை டீட்டெயிலாக பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.